ஸோ போன கிளாஸை நம்ம வந்து பதிமூணு ஸ்லோகம் முடித்தோம் இப்போ பதினாலாவது ஸ்லோகம் தமர்கியம் அர்க்யாதிகம் ஆதிபூருஷா சபர்யா சாது ச பரி அபூபுஜத் கிரகான் உபைத்தும் பிரணயாத்து அபீப்சவ பவந்தி ந அபுணியகிருதாம் மனிஷினா ஸோ வந்து இந்த ஸ்லோகத்தில் என்ன அப்படின்னா அந்த ஹரியானவர் இந்த நாரதருக்கு ஒரு நல்ல ஒரு வெல்கம் ஒரு ஸ்வாகதத்தை கொடுக்குறார் எப்படி பண்ணுறார் அப்படின்னா அர்க்யம் தம் அதிக்க சபரிய சாது பரி அப்பூஜ அப்பூபூத் மனிஷிணா அப்புணியகிருத்திர பிரணையத் உபயத்து அபிப்சவ நி இதுதான் அதனுடைய அன்வயம் அதாவது சதிபுருஷா புருஷா இருந்தாலும் ஓகே பூருஷா அப்படின்னாலும் ஓகே சோ அந்த ஆதிபுருஷனான சாட்சாத் வசுதேவர் கிருஷ்ணர் அவர் வந்து வாசுதேவர் வந்து என்ன அப்படின்னா தம் நாரதம் அந்த நாரதரை சாது பரி அபூபஜத்து நல்ல ஒரு மரியாதையோடு வரவேற்றார் பூஜை செய்தார் தம் நாரதம் அப்படின்னு சொல்லும்போது தம்முக்கு வேறு என்ன அப்ஜெக்டிவ் இதில் அப்படின்னா அர்க்யம்னு அர்த்தம் அர்க்யம்ங்கிறது என்ன அப்படின்னா அதாவது அர்க்யம் அர்ஹதி இது அர்கக மரியாதையை மரியாதைக்குறைவர்னு அர்த்தம் யார் வந்து மரியாதை செய்யப்பட வேண்டியவரோ அவர் அர்க்ககா ஸோ அப்படிப்பட்ட அர்க்கியரை அங்கே த்வித்தியா விபக்தியில் இருக்குது இங்கே தம் அர்க்யம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மரியாதைக்குரியவரான அந்த நாரதரை சக ஆதி என்ன பண்ணார் சபரியையாக பரி அப்பூபஜது அவர் வந்து எதனால் ப பூஜிச்சார் அப்படின்னா அர்கியாதிகம் அர்க ஆதி அஸ்யாகா இது அர்கியாதிகா அந்த அர்கியாதிகையா சபரியா சபரியா அப்படின்னா நல்ல ஒரு மரியாதைக்குரிய ஒரு ஆஃபரிங் ஒரு 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 விருந்தோம்பல் அதனால் பரி பர் பரிய பூ பூ பஜத்து ஸோ வந்து பரி ப்ளஸ் பூஜு அங்கே வந்து நெச்சு உங்களுக்கு லுங்லக்காரம் அது அப்பூ புஜத்து அப்படிங்கிறது தான் உங்களுக்கு லுங்கு அப்பூ புஜத்து அப்பூ புஜதாம் அப்பூ புஜன் அப்படிங்கிறது உங்களுக்கு லுங்குனுடைய பிரதம புருஷாக ஃபஸ்ட்டு ஏக புரு ஏகவச்சனம் பகுவச்சனம் த்ரிவச்சனம் மூணுமே இங்கே வந்து பரி அப்படிங்கிற ஒரு உபசர்க்கம் பூஜுங்கிற ஒரு தாத்துவோடு சேர்ந்துண்டு லுங்கு லக்காரத்தில் இருக்குது ஸோ இந்த மாதிரியாக அந்த மரியாதைக்கு உரியவரான அந்த நரதரை அர்கியம் முதலிய சபரியையா அப்படின்னா மரியாதைக்கு உகந்ததான விஷயங்களை வைத்து கொண்டு சக ஆதி அந்த ஆதிபுருஷரான கிருஷ்ணர் என்ன பண்ணார் பூஜித்தார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரி ஏன் பூஜித்தார் அப்படின்னா ஏன் அந்த நாரதருக்கு அந்த மாதிரி ஒரு வெல்கம் கொடுக்கணும் அப்படின்னா மனிஷினாக அபுண்ணிய கிருதாம் கிரகான்னு உபைத்தும் அபிப்சவாக நபவந்தி மனிஷின அப்படின்னா சந்தான்னு அர்த்தம் பெரியவாழ்லாமே இன் ஜென்ரல் என்ன அப்படின்னா அப்புண்ணிய கிருதாம் புண்ணியம் செய்யாதவர்களின் கிரகானு வீடுகளை உபைத்தும் அடைவதற்கு உப ஆ ப்ளஸ் இ உபைத்தும் ஸோ தும்ன் பிரத்தியம் அங்கே அடைவதற்கு ந பவந்தி அங்கே அபிப்சவக அப்படின்னா பிராப்தும் இச்சவக அதை அதை அடைவதற்கு ஆசைப்படமாட்டார்கள் ஸோ புண்ணியம் செய்யாதவர்களினுடைய வீட்டிற்கு மனிஷினக இந்த பெரிய சந்தக அவள்லாம் வந்து இந்த மாதிரியாக இருக்கிறவாளினுடைய வீடை அடைய விரும்ப மாட்டார்கள் அதுக்கோசரம் இந்த கிருஷ்ணரானவர் இந்த அர்க்யம் தம் நாரதம் ரொம்ப மரியாதைக்கு உரியவரான பூஜிக்க தகுந்தவரான அந்த நாரதருக்கு இப்படிப்பட்ட ஒரு மரியாதையை செய்தார் சரியா ஸோ அபிப் இடத்துல அபி ப்ளஸ் ஆப்பு சன்னு ப்ளஸ் உ இந்த இடத்துல ஆப்புங்கிறது இஸ் ரீப்ளேஸ்டு பை இ ஏன்னா இட் இஸ் ஃபாலோட் பை சன்னு

கிரன் உபயம் பிரணையத் அபீப்ஸவந்தி நபுணியகிருத்த மனிஷா சரியா இருக்கா இந்த அடுத்த ஷ்லோக்கம் அடுத்த ஷ்லோக்கம் என்ன அப்படின்னா நாவத் எத உதப்ப உன்துஷார அஞ்சனப்ப

தாவது சிரந்தன முனி ஸ்வஸ்தத்தே ஆசனே முனிம் விஷத்து அதாவது உத்தித்தௌ ஏதௌ இவா ரெண்டு பேரும் நின்றுண்டிருக்கிறதுக்குள்ளேயே யாவது உத்தித்தௌ இந்த இவர்கள் இருவரையும் நின்றவர்களாக பார்த்த அந்த ஜனகா ஜனகாங்கிறது சமூகார்த்தே ஏகவச்சனங்க சரியா ஜனக மக்களானவர்கள் யாவது நான் உதபஷத்து எந்த வெரி லெஸ்ட் டைம் தே சாதம் இன் அ ஸ்டாண்டிங் இது அந்த டைம்ல அவ வந்து எப்படி வந்து காட்சி அளித்தா அந்த மக்களுக்கு அப்படின்னா துஷார அஞ்சன பற் இவ துஷார பர்வத்தம் துஷாரங்கிறது உங்களுக்கு பனி பனியால் ஆட்கப்பட்ட ஒரு மலைங்கிறது ஹிமாலயம் அந்த ஹிமாலயம் போல யார் இருக்கா அப்படின்னா அந்த நாரதர் அஞ்சனம்ங்கிறதே உங்களுக்கு கருப்பு அதாவது மயி அந்த பர்வத்தம் போல யார் இருக்காங்கன்னா அந்த கிருஷ்ணர் ஸோ துஷாரஸ்ட அஞ்சனஷ்ட துஷாராஞ்சனே தயோகோ பர்வத்தோ துவந்துவ சமாசம் அங்கே ஸோ அந்த மாதிரி அவா துவந்தவம் துவந்தவம் துவந்துவ சமாசம் ஆமா ஸோ அந்த துஷாராஞ்சன பர்வத்தோ இவ அந்த துஷார பர்வத்தம் போலவும் அஞ்சன பர்வத்தம் போலவும் அதை போல யாவது நான் உதவச்சது யாவத் காலம் அந்த ஜனங்கள் பா பார்த்துட்டு இருந்தாலோ தாவது அந்த சமயத்திலேயே இமிடியட்டாகவே சிரந்தனக முனிகி சிரந்தனக முனிகி அப்படின்னா புராணக முனிகின்னு அர்த்தம் சிரந்தனக முனிகிங்கிறது இங்கே நாரதருக்கு போல கிருஷ்ணருக்கு போகிறது ஏன்னா புராகில பகவான் பதரிகாரண்யே நாராயண அவதாரணே தபசி ஸ்திதவான் இது புராணாது ஸோ முன்னாடி வந்து இதில் வந்து பதரிகம் அப்படிங்கிற ஒரு அரண்யத்தில் காட்டுல அந்த நாராயணனான மகாவிஷ்ணு தபஸ்கோலத்தில் இருந்தார் அப்படிங்கிறதுனால இங்க சிரந்தனக முனிகிங்கிறது யாருக்கு போகிறதுன்னா கிருஷ்ணருக்கு போகிறது அந்த சிரந்தனக முனிஹி என்ன பண்ணார் அப்படின்னா ஸ்வஹஸ்தே ஆசனே முனிம் நவி விஷத் ஸ்வஹஸ்தே ஸ்வஹ ஸ்வஹஸ்தேன தத்தம் ஏதத்து தன் கைகளினால் கொடுத்த இதை ஏதத்து தஸ்மின் ஆசனே அந்த ஆசனத்தில் முனிம் அந்த நரதரை அபிநவி விஷத்து முனிம் ஆசனே அபிநவி விஷத்து அந்த முனிவரை ஆசனத்தில் உட்காரப்படி செய்தார் சரியா ஸோ அபி நீ ப்ளஸ் விஷ் ப்ளஸ் நிச்சு லுங்கு லகாரமங்க சரியா விஷ்ங்கிறது தான் தாத் ப்ளஸ் விஷ் விஷ் விஷ்ஷுங்கிறது தான் உங்களுக்கு விஷத்தின்னு தாத்து இது ஆமா ஆமா இங்க வந்து அபி இதுலகாரம் எவ்வளோ லுங்கு பிரயோகம் வரும்போதுல அக்கச்சக்கமா இருக்கு லுங்கு பிரயோகம் சரியா சோ ந யாவது ஏதோ துஷாராஞ்சன உத்தித்தனாராஞ்சன இவ ஸ்வஹஸ்தே முனிம் ஆசனே முனி சிரந்தன தாவது விஷத்து சோ உத்தித்தௌ ஏதோ ஜனக எழுந்த இந்த இரண்டு பேரையும் ஜனக அந்த மக்களானவர் துஷாராஞ்சன துஷார பர்வத்தம் மற்றும் அஞ்சனம் பர்வத்தம் போல இருக்கின்ற இந்த நாரதரையும் அந்த கிருஷ்ணரும் யாவத்து நின்றுட்டு யாவத்து பார்த்தாலோ யாவத்து நான் உதப்பஷியது தாவது இம்மிடியட்டாகவே சிரந்தன முனிஹி இந்த கிருஷ்ணரானவர் ஸ்வஹஸ்தத்தே ஸ்வஹஸ்தேன தத்தம் ஏதாது ஆசனம் தஸ்வின் ஆசனே முனிம் அபிநிய விஷத் அந்த ஆசனத்தில் இந்த முனிவரை உட்காரும்படியாக செய்தார் அந்த கிருஷ்ணர் சரியா இருக்கா அதான் மேலே அடுத்தது என்ன அப்படின்னா நீல சிலாருச்ச புரஹ निषेधितवान् कंसकृशः सः विष्टरे श्रुतो श्रुतोदयाद्रेः श्रुत उदयाद्रेः अभिसायम् उच्चकैः अचूचुरत् अचूचुरत् चन्द्रमसः अभिरामतां सो वे ए अन्वयं महामहानीलशिलारुचः कंसकृशः पुरा उच्चकैः विष्टरे நிஷேதித்தவான் சாரத மேலும் என்ன அப்படின்னா மேலும் என்ன அபிசாயம் ஸ்ருத உதயாதிரேகே சந்திரமச அபிராமதாம் அச்சூச்சுரத்து ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த நாரதர் வந்து கிருஷ்ணருக்கு முன்னாடி உட்காந்துட்டுருக்கார் கிருஷ்ணர் வந்து கருப்பு கலரில் இருக்கார் அந்த கருப்பு கலருங்கிறது எதோட கம்பேர் பண்ணுறதுன்னா சஃபேர் அந்த மகாநீலம்ங்கிறது உங்களுக்கு சஃபையர் ஜெம்மு ரத்னம் போல கருப்பாக இருக்கின்ற அவர் அவருக்கு முன்னாடி இந்த நாரதர் உட்கார்றார் அந்த நாரதர் வந்து எதை வந்து திருடிடுறார் அப்படின்னா அந்த சந்திரனுடைய அழகை திருடிடுறார் அப்படி இருக்கிற நாரதர் அங்கே உட்காந்துட்டு இருக்கார் சக சக நாரதக சந்திரமசஹ உச்சகைஹி அபிராமதாம் அச்சூச்சரது ச வந்து அவர் வந்து அந்த சந்திரனுடைய அழகை வந்து திருடுறார் ஸோ ஃபஸ்ட்டு வரியில என்ன அப்படின்னா மகாமகானீல ஷிலாருச்சக அப்படின்னு சொல்லும்போது அந்த நீலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த இது எமரால்டு இதில் வந்து கீழே வந்து வியாக்கியானத்தில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா மகத்தியா மகானீலில சிம்ஹலத்வீப சம்பவ இந்திர நீல நீல உபலசிய ருக் இவரு ருக் அசிய எஸ்ய தஸ்ய இது உபமாலங்காரும் போட்டிருக்கார் அதாவது இது வந்து எமரால்டு எங்கே இருக்குன்னா சிலோனில் இருக்கான் சிலோனில் கிடைக்கிற எமராய்டாம் சிம்ஹலத்வீபம்னா ஸ்ரீலங்கா அதில் ஸோ மகாநீலகாச்ச அசௌஷிலா மகாநீல ஷிலா மகதி மகா மகாநீல ருக்கு இவ ருக்கு அதாவது அந்த பெரிய மகாநீலம்னாலே உங்களுக்கு வந்து எமரால்டு சஃபையர் சாரி மகா மகாநீலம்னா ரொம்ப பெருசா இருக்கின்ற அந்த சஃபையர்னுடைய ஷிலானா கல் உங்களுக்கு அந்த ஷிலாவின் ஷிலாயாக ருக் இவ ருக்கு எஸ்ய சரியா அஸ்ய அந்த சிலாக்கு எப்படி ஒரு ருக்கு ருக்குன்னா ஒரு காந்தி என்ன கிரணம் அந்த அதுக்கு என்ன ஒரு ருக்கோ அதுக்கு அது மாதிரி இருக்கின்ற காந்தியோடு இருக்கின்ற அஸ்ய இது எல்லாம் யாருக்கு போகிறது அப்ஜெக்டிவ் அப்படின்னா கம்சக்ருஷஹா கம்சனை அவர் வந்து இழுக் இழுத்து தள்ளியவர் யாரோ யாரு அது கிருஷ்ணர் கம்சக்ருஷஹா அப்படின்னா கம்சம் சகர்ஷ இது கம்சக்ருஷா சரியா யார் வந்து கம்சனை இழுத்து தள்ளினாரோ அவர் அப்படிப்பட்ட கம்சக்ருஷக அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா மகாமகீல கம்ச கம்சக்ருஷக புறஹா அவருக்கு முன்னாடி உச்சகைகி ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்தில் ஒரு பெரிய இடத்துல உட்கார்ந்துருக்கிற உச்சகைஹி விஷ்டரே விஷ்டரம்னா ஆசனம்னு அர்த்தம் அதாவது விஷ்டரம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா விஸ்தீரியதே அப்படின்னு சொல்லும்போது விஸ்தரகான்னு ஒன்று வரும் அப்புறம் விஷ்டரகான்னு ஒன்று வரும் விஸ்தரகாங்கிறது எக்ஸ்பாண்டிங் நடத்தும் விரிக்கிறது ஆ விஸ்தரம் விஸ்தாரம் ஆ விஷ்டரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு ஆசனம் அண்டு இவர் கொடுத்துருக்கிற ஆசனம் என்னன்னா குஷாசனம் தர்பையினால் ஆக்கப்பட்ட ஆசனே அந்த விஷ்டரே நிஷேதித்தவான் நிஷேதித்தவான் அப்படின்னா உட்கார்ந்தார் யார் அந்த நாரதர் உட்காந்தர் அதில் வந்து நிஷேதித்தவான்கிற இடத்துல நீ சத்து ப்ளஸ் குவசு அப்படின்னு ஒரு பிரத்தியம் அந்த குவசுங்கிற பிரத்தியம் வந்து இன் ஜென்ரல் யூஸ்டு ஃபார் சத்து வசு ஸ்ரூ இந்த தாத்துக்களுக்கெல்லாம் அது யூஸ் பண்ணப்படுறது சரியா நிஷேதித்தவான் அப்படின்னா சாட் உட்காந்தார் அப்படின்னு அர்த்தம் ஸோ வந்து என்ன இங்க மகா மகா மகாநீல ஷிலாருஜக கம்சக்ருஷ புரா புரக உச்சகை விஷ்டரே நிஷேதித்தவான் சாக முனி நாரத இது வந்து இப்போ வந்து இந்த கம்சகிருஷா எல்லாம் வந்து கிருஷ்ணருக்கு அப்ஜெக்ட்டு இப்போ அடுத்த வருதில் வந்து நாரதருக்கு அட்ஜெக்ட்டு எப்படிப்பட்ட அவர் எப்படிப்பட்ட அந்த நாரதர் அங்கே உட்கார்ந்தார் அப்படின்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா அபிசாயம் ஸ்ருத உதயாதிரேகே சந்திரமசா அபிராமதாம் வந்து இந்த சக நாரதராணவர் அவர் வந்து திருடினார் அவர் வந்து அபகரிச்சார் எதை அபகரிச்சார் அப்படின்னா அபிராமதாம் அச்சூச்சுரது அழகை திரு அபகரிச்சார் எதோட அழக சந்திரம சகா அபிரமதாம் அந்த சந்திரமாவினுடைய அழகு அந்த சந்திரமா எங்க இருக்கு ஸ்ருத உதயாத்ரேகே அந்த உதயாதிரியை ஆசிரயம் பண்ணின் இருக்கிற அந்த சந்திரமாவினுடைய அழகை அஜூ அச்சூச்சுரத்து மேலும் அந்த உதயாதிரியில் எப்போ இருக்குது அந்த சந்திரன் அப்படின்னா அபிசாயம் சாயங்காலத்தில் இருக்கின்ற அந்த உதயாதிரியில் இருக்கின்ற அந்த சந்திரனுடைய அபிராமதாம் அதனுடைய அழகை சக நாரத அச்சூச்சுரத்து அவர் வந்து அபகரிச்சு கொண்டார் அச்சுச்சுரத்துங்கிறது திருப்பி உங்களுக்கு லுங்லகாரம் சுருங்கிறது தான் தாத்து சரியா சோரித்தவான் நிறைய திருடினார் அர்த்தம் அபகரித்து கொண்டார் அப்படின்னு அர்த்தம் சரியா சந்திரமசக அபிராமதாம் சந்திரமாவினுடைய அபிராமதாம்ங்கிறது உங்களுக்கு அழகை சோபாம்னு அர்த்தம்

ஸோ வந்து இது வந்து உச்சகைஹி அபிராமதாம் கூட சொல்லிக்கலாம் சர்பாசிங் த பியூட்டி ஆஃப் த மூன் அர்த்தம் அதான் சரியா இருக்கா மாமி சரியா இருக்கா அஞ்சு ஸ்லோகம் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் வந்து விதாய தஸ்ய அபிதிம் பிரசேதுஷா பிரகாமம் அப்ரியத யஜ்வனாம் பிரியா கிரஹீதும் ஆர்யான் பரிச்சரியையா முகுரு முகுஹூ மகானுபாவாகி நிதாந்தம் அர்த்தினக ஸோ வந்து என்ன அப்படின்னா இதுக்கு வந்து அன்மையும் என்ன அப்படின்னா அதாவது இவர் சந்தோஷமடைந்த அந்த நாரதரை பார்த்து இந்த ஹரியும் சந்தோஷமடைகிறார் ஏன் அப்படி அப்படின்னா பெரியவாளுக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி சேவை பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு எப்பவுமே வெயிட் பண்ணிகிட்டு நிதாந்த நிதாந்தம் எப்பவுமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத சதாசர்வகாலமும் காத்துன்ட்ருப்பாளாம் சரியா ஸோ வந்து இதுக்கு அன்வயம் என்ன அப்படின்னா யஜ்வனாம் பிரிய பிரசேதுஷ தஸ்ய அபிதி விதாய பிரகாமம் அப்ரியத மகானுபாவாக ஆர்யானு பரிச்சரியா முகு கிரகித்தும் நிதாந்தம் அர்த்தின சரியா சோ வந்து என்ன அப்படின்னா யாகம் செய்பவர்களுக்கு ரொம்ப பிடித்தவரான கிருஷ்ணர் அதாவது இவருக்கு வந்து யாகம்ங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஸோ யாகம் பண்ணுறவால் யாகம் செய்பவர்களுக்கு யார் பிடிக்குமோ அந்த கிருஷ்ணரானவர் என்ன பிரசேதுஷ நாரதஸ்ய அந்த தஸ்ய முனேகே அந்த முனிவர் வந்து ரொம்ப சந்தோஷமடைந்தார் அப்படிப்பட்டவருடைய அபஜித்திம் பூஜையை விதாய செய்துவிட்டு பிரகாமம் மிகவும் அப்படியத சந்தோஷத்துக்கு உண்ட உட்பட்டவராக ஆனார் இந்த கிருஷ்ணர் மேலும் என்ன மகானுபாவாக பெரிய மனுஷாலாம் ஆர்யானு பரிசர்யையா பெரியவாளுக்கு ஒரு சேவை செய்வதில் செய்வதற்காக முகு திரும்பியும் திரும்பியும் கிரகித்தும் அதை வின்னோவர் ஓவர் பண்ணணும்னு அந்த சேவையில வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை நிதாந்தம் அதிகமாக அர்த்தினக விரும்பவர்களாக இருப்பார்கள் சரியா சோ வந்து இங்க என்ன அப்படி நிதாந்த ஆமா

வி பிளஸ் தா பிளஸ் லெப் உங்களுக்கு விதாயங்கிற இடத்துல பிரகாமம் பிரகாமம்ங்கிறது உங்களுக்கு அவ்வயம் மிகவும் அப்ரியத ப்ரீ லங் லங்கில் காரம் அது சரியா ஏன் அப்படின்னா மகானுபாவாக மகான் அனுபவாக ஏஷாம் மகானுபாவாக சரியா ஆர்யானு பரிச்சரியையா சுவாமிகளை இந்த மாதிரி சேவை மூலமாக பரிச்சரா பரி ப்ளஸ் சர ஷ ஸோ பரிச்சரியையா முகு திரும்பவும் கிரகித்தும் கிரஹு பிளஸ் துமுன் துமுன் பிரத்யம் அங்க கிரஹீத்தும் நிதாந்தம் அதிகமாக அர்த்தினகி விரும்புவார்கள் அல்லவா அப்படிங்கிற அர்த்தம் இல்லையா இந்த மாதிரி ஒரு அபிலாஷ அப்படிங்கிறது டெஃபனட்டா இந்த வாழ் பெரியவாளுக்கு வந்து சேவை பண்ணணும் நல்லவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதில் ஈடுபாடு இருக்குமே அல்லவா அப்படிங்கிற அர்த்தம் சொல்றது சரியா ம் அடுத்தது நம்ம ஹிக்கா சென்ன கொடுத்தார் டர் கிளாஸ்ல இதுவா ஓகே நான் மார்க் பண்ணிச்சிட்டேன் இப்ப சொல்லுது நம்மால ஓகே பட் மார்க் பண்ணிச்சிட்டேன் ம் ஓகே இதுக்கு அடுத்து அசேஷ தீர்த்த உபஹृताहा கமண்டலோโห நிதாய பானௌ ಋஷிணா அభ్యுதீரிதா அகௌඝ வித்வம்சவிதௌ ಪಟೀಯಸಿಹಿ නතේනමූර්දනා අරිහි අග්‍රහිත් අපහ සවද එන්න අවඩිනෂ අන්නයන්නන අශේෂතීර්ථ උපखෘතාහා කමණ්ඩලෝහෝ පානවු නිදාය රෂිනා අ්‍යුදීරීතාහා අගෞග විද්වම් සවිධව පටියසහි අපහ හරිහි නතේනමූර්දනා අග්‍රහිත. சரியா சோ வந்து அந்த நாரதரானவர் பல இடத்துல ஆமா பல இடத்துல இருந்து பல இடத்துல இருந்து ஜலம் எடுத்துன்னு வர்றார் அந்த பல தீர்த்த இருந்து எடுத்து எதில் எடுத்துன்னு வர்றாருனா தன்னுடைய கமண்டூல எடுத்துன்னு வர்றார் கமண்டலூல அந்த கமண்டலூல இருந்து தன்னுடைய கையில கொட்டிண்டு அதை வந்து ஹரி மேலே போடுறார் அந்த ஹரி ஆனவர் அதை எப்படி வாங்கிக்கிறார் அந்த ஜலத்தை அப்படின்னா இவர் நாரதர் தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியம்லாம் இல்லை இல்ல அவருக்கு நதேன மூர்த்னா தலையை வணங்கி அந்த வந்து எடுத்துக்கிறார் எப்படிப்பட்ட ஜலம் அந்த ஜலத்துக்கு என்ன அப்படின்னா அகௌக வித்வம்ச விதவு பட்டியசீஹி ஸோ அகௌகம் அகம்னாலே உங்களுக்கு பாப்பம்னு அர்த்தம் சின்னு அர்த்தம் என்ன அது அதுக்கு தான் அனகான்னு அனகான்னு பேர் அம்பாளுக்கு அனகா அத்புத சாரித்ரா வாஞ்சிதார்த்த பிரதாயினின்னு எல்தாசர்ஸ் நாமத்தில் இருக்குது அனகா அப்படின்னாலே தப்பற்றவள் பிழையற்றவள்னு அர்த்தம் அகஹ அப்படின்னா பாபம் அந்த அகௌகம் அப்படின்னா பாப சமூகம்னு அர்த்தம் அந்த சமூகத்தை வித்வம்ச வித ஹி அப்பஹா இந்த ஹரியானவர் நதேனமூர்துனா அக்ரஹீத் சரியாது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்ட் சென்ஸ் சரியா சோ அசேஷ தீர்த்த உபகிருத்தாக அசேஷம் அப்படின்னா மிச்சம் நடத்தோம் அச மிச்சமே இல்லாத தீர்த்த ஸ்தானங்கள்லேருந்து உபகிருத்தாக ஆகிருத்தாக எடுத்தோம் எடுத்துக்கொண்டு வரப்பட்ட ததா அவ்வாறே கமண்டலோகோ கமண்ட உதக பாத்திராத்து கமண்டலூர்லேருந்து என்ன பானவ் தன்னுடைய பானவ் நிதாய மேல வந்து ஏன்னா கமண்டலேருந்து அப்படியே அவர் தலையில கொட்டிடல கமண்டலுலேந்து தன் கையில கொட்டிண்டு எடுத்துக்கிறார் நிதாய தன் ஜ கையில் எடுத்துமண்டலோகிதாயில் கொட்டிக்கொண்டு நாரதரால அபியுதிரீதாக ஆக்ஷிப்தாக தெளிக்கப்பட்டது என்ன யார் கிட்ட அப்படின்னா அந்த அப்படி அப்படிப்பட்ட அப்பக அந்த ஜலமானது நதேன மூர்தினா ஹரிஹி அக்ரஹீத் தலையை வணங்கிய தலையோடு அந்த ஹரியானவர் அந்த ஜலத்தை ஏற்றுக்கொண்டார் அது எப்படி இருக்கு அந்த ஜலம் அசேஷ தீர்த்த உபகிருதமாக இருக்கிற அது எங்க இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அகௌக வித்வம்ச விதவ் அகௌகம் அப்படின்னா அகஹ அப்படின்னாலே பாபம் அந்த பாப்ப சமூக வித்வம்ச விதவ் அந்த பாப்பத்தினுடைய கூட்டங்களுக்கு ஒரு வித்வம்சம் ஒரு விநாசகரணே விநாசம் செய்வதற்கு பட்டியசீஹி அப்படின்னா ரொம்ப சமர்த்தபராஹா ரொம்ப சமர்த்ததா இருக்கு அதில் அப்படி இருக்கின்ற அந்த ஜலத்தை அப்பக அந்த ஜலானி அந்த ஜலங்களை ஹரிஹி ஹரியான விஷ்ணு நதேன மூர்துனா தலையை வணங்கி கொண்டு அக்ரஹீத் அக்ரஹீத்துங்கிறது ஸ்வீகிருத்தவான் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு அர்த்தம் சரியா அக்ரஹேகே லுங்கு அங்கேயும் உங்களுக்கு காரம் சரியா तीर्थ उपहृताः कमण्डलोः निधाय पाणौ ऋषिणा अभ्युदीरिताः अघौघविध्वंसविधौ पटीयसीः मूर्दना हरिः अग्रही तपः अदकरं स काञ्चने यत्र मुनेरनुज्ञया नवाम्बुदश्यामवपुः न्यविक्षत சரி ஸோ வந்து அடு அடுத்தது என்ன அப்படின்னா ச காஞ்சனே எனேர் அனுஜைய நவாம்புதா வபு ஜிகாய ஜம்பு ஜனித நிய ஜி ஜம்பூஜனித்திரிய ததா ததாசனம் ஸோ வந்து என்ன அப்படின்னா இதுக்கு அவ்யம் என்ன அப்படின்னா நவாம்புதாம வபு சனே அனுஜைய कांचने यत्र जंबू जनित जबूजित्रिय तदा तदसन तदा, तदा जंबू जबूजनित्रिय சுமேரு ஸ்ருங்கசிய ஸ்ரீயம் ஜிகாய ஸோ வந்து இவர் என்ன அப்படின்னா அந்த சுமேரு பர்வத்தில வந்து அதாவது ஜம்பு ஜனித ஸ்ரீயாக இந்த இந்த ஜலபூர்ணமான மேகத்துக்கு சமானமாக ஷியாம சரீரத்தை வச்சின்றிருக்கிற இந்த பகவானான ஸ்ரீகிருஷ்ணர் நாரதர்கிட்ட சொன்ன உடனே அவர் எப்போ வந்து அந்த சுவர்ணாசனத்துல உட்கார்ந்தாரோ அப்பொழுது அந்த அந்த ஆசனம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஜா ஜாமுன் ஜா ஜம்பூ ஜனித ஸ்ரீயக ஜம்புனா ஜம்பூ பழம் இந்த காலா ஜாமுன்கிறாள அதுதான் அந்த அஞ்சு ஜம்பூ பழத்தினா ஆமாம் நாகப்பழம் நாகப்பழம் அந்த நாகப்பழத்தினால் அழகாக்கப்பட்ட ஒரு சுமேரு பர்வத்தினுடைய ஒரு பீட்டம் அந்த பீட்டத்தை பீட்டத்தினுடைய அழகை வந்து வின் பண்ணுற மாதிரி இருந்து தான் அந்த ஆசனம் புரியுதா ஜிகாய அந்த ஆசனத்தை ஜிகாய அப்படிங்கிறது அது வந்து வெற்றி கொண்டு விட்டது ஜி லிட்டு காரம் அங்கே ஜயத்தின்னு இருக்கோன்னு உங்களுக்கு ல லட்டு அதனுடைய லிட்டு வந்து பார்த்தேன்னா ஜிகாயன்னு வரும் சரியா சன் லிட்டோஹோ ஜே அந்த இடத்துல வந்து ஜ வந்து பிகம்ஸ் கண்ணு பிரயோகத்திலையும் லிட்டு பிரயோகத்திலையும் சரியா ஸோ வந்து எங்க ஆமாம் பரோட்ச இல்லிட்டு ஆமாம் ஸோ வந்து என்ன அப்படின்னா நவாம்புத ஷியாம வப்புகு நவ நவம்னா புதுசு அம்புதம்னா மேகம் ஸோ அந்த நவாம்புத ஷியாம வப்புகு அப்படின்னா அந்த புதுசாக இருக்கின்ற அந்த மேகத்துக்கு என்ன ஒரு கருப்பு வர்ணம் ஷியாம வர்ணம் இருக்குமோ அந்த ஷியாம வர்ணத்தோட அந்த அதுபோல அது போல ஷியாமமாக இருக்கின்ற சக ஹரிஹி அந்த ஹரீரானவர் முனேகே அனுஜையா அந்த முனியினுடைய ஆக்ஞையினால் காஞ்சனே அந்த காஞ்சனம் காஞ்சனே அந்த காஞ்சன விகாரே அந்த எத்திர ஆசனே நியவீஷித உபே உபவிஷ்டவான் அவர் எப்பொழுது உட்கார்ந்தாரோ அப்போ வந்து என்ன அப்படின்னா தது ஆசனம் அந்த ஆசனமானது ததா அந்த தருணத்தில் அதாவது ததா அப்படின்னா அப்பொழுதுனா எப்பொழுது அப்படின்னா ஹரி உபவேஷன சமைய அந்த ஹரியானவர் அந்த ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த தருணத்தில் அதாவது முதல்ல நாரதரை உட்காத்தி வைக்கிறார் அப்போ இந்த இது வந்து என்னது நதேன மூர்த்தினா ஹரிஹி அக்ரஹி தப அதை வாங்கிக்கிறார் அதுக்கப்புறம் கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிறார் உட்காந்துக்கிறதுக்கு சாக்ஷாத் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறார் சொல்கிறது ஜெகந்நிவாசா இந்த ஜகத்தை தன்னுடைய வாசமாக கொண்டு இருக்கின்ற அந்த விஷ்ணுவானவர் நாரதர்கிட்ட பர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது பட் இங்கே வந்து அதிதி வீட்டுக்கு வந்திருக்கார் அதனால் அவரை வந்து உட்காத்தி வச்சுட்டு இந்த நவ அம்புத ஷியாம என்ன பண்ணார் அப்படின்னா இந்த முனேகே அக் ஆக்னேயா அவர்கிட்ட இந்த பர்மிஷன் வாங்கிட்டு பொழுது அந்த ஆசனமானது எப்படி இருந்தது அப்படின்னா அந்த உபவேசன சமயே தது ஆசனம் அதாவது ஆசியத்தே இத்தி ஆசனம் உட்கார்றதுனால தான் அதுக்கு ஆசனம்னு பேர் சரியா தது ஆசனம் ததா ஹரி உபவே சமயே அந்த ஹரியானவர் உட்கார்ந்து கொண்டிருந்த தருணத்தில் ஜம்பூனியில பல விசேஷக அதாவது ஜம்பு ஜம்பூ ஜனித ஸ்ரீயா அந்த ஜம்பூ பலத்தினால் உண்டாக்கப்பட்ட ஒரு அழகு அந்த அழகானது சுமேரு ஸ்ருங்கசிய ஸ்ரீயம் ஜிகாய அது அதனால் உண்டான ஒரு ஸ்ரீகி அதை அது வந்து எதோட அழகை வந்து வெற்றி கொண்டு விட்டது அப்படின்னா சுமேரு ஸ்ருங்கசிய ஸ்ரீயம் ஜிகாய அந்த சுமேரு பர்வத்தத்தினுடைய அழகை வெற்றி கொண்டு விட்டது அது வந்து அபிபூத்தமாக ஆயிடுத்து இது அந்த சுமேரு பர்வமே சரிக்கா அதான் அதான் சோ சாஞ்சனே எத்த முனு நவாம்புதாம வபு நிய ஜி ஜம்பூஜனித்தியிருங்க ததா தாசனம் சரியா அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா ச தப்த கடோர கார்த்தவரபாஸ்வராம்பர கட்டோரதாராதிபலாஞ்சனவிதிவாடவாதவேதசா ஷிகாபி ஆஸ்லிஷ்ட இவ நிதி சோ வந்து என்ன அப்படின்னா இதுக்கு அன்வயம் என்ன அப்படின்னா தப்த கார்த்தவரபாஸ்வர அம்பர கட்டோரதாராதிபலாஞ்சனவி ச வாடவஜாத்த வேதசகா ஷிகாபிஹி ஆஸ்லிஷ்ட அம்பசாம் நிதிஹி இவ விதித்யுதை ஸோ வந்து என்ன அப்படின்னா ஸோ வந்து இவர் என்ன அப்படின்னா இந்த கிருஷ்ணரானவர் சாக்ஷாத் அந்த சமுத்திரத்துக்கு வந்து என்ன ஒரு சோபா இருக்கோ அதை மாதிரி அந்த அம்பசாம் நிதிஹி அந்த அம்பக அப்படின்னாலே உங்களுக்கு ஜலம் அதனுடைய நிதி அப்படின்னா சமூகம் அம்பசாம் நிதிஹி அப்படின்னா இங்கே சமுத்திரம்னு அர்த்தம் அந்த சமுத்திரத்துக்கு அந்த வாடவ ஜாத்த வேதசக ஷிகாபிஹி ஆஸ்லிஷ்ட அம்பசாம் நிதி இவ விதித்யுதே விதித்யுதே அப்படின்னா பபௌ அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி இருந்தார் எது போல இருந்தார் அப்படின்னு ஆமாம் ஸோ வந்து இந்த அம்பசாம் நிதி இந்த சமுத்திரத்தினுடைய அந்த சமுத்திரமானது எப்படி இருக்கு அப்படின்னா வாடவ ஜாத்த வேதசக வாடவங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் அன் அக்ரி சரியா ஜாதேஷு வித்தியதே இது ஜாத்த வேதாக இங்க எதெல்லாம் உலகத்துல இருக்கோ அவைகள் எல்லாத்துலேயும் அது இருக்கும் எது அப்படின்னா அக்னி சரியா ஸோ ஜாத ஜாத்த உங்களுக்கு அக்னிக்கு பேர் ஜாத்தேஷு வித்தியதே இது ஜாத்த வேதாக அக்னி இங்கே வந்து வாடவ ஜாத்த வேதசகா அப்படின்னு சொல்லும்போது வாடவாக்னிங்கிறது இட் டைப் ஆஃப் அக்னி சமுத்திரத்தில் இருக்கிற அக்னி சரியா அந்த வாடவ ஜாத்த வேதசக ஷிகாபிஹி ஆஸ்லிஷ்ட அந்த வாடவாகினுடைய ஷிகத்து ஷிகாபிகி அப்படின்னா ஃப்ளேம்ஸ் அந்த ஜுவலை அதிலாந்து அது அதனால் ஆஸ்லிஷ்டம் ஆலிங்கனம் பண்ணப்பட்ட அம்பசாம் நிதி இவ விதித்யுதே அம்பஸுக்குள்ளுடைய அதாவது ஜலத்தினுடைய சமூகம் சமுத்திரம் சமுத்திரம் போல காட்சி அளித்தார் இந்த கிருஷ்ணராணவர் ஃபஸ்ட் வரியில் எப்படி வர்ணிக்கிறார் சக அந்த கிருஷ்ணரை அப்படின்னா தப்த கார்த்தஸ்வர பாஸ்வர அம்பரக அவர் வந்து பீதாம்பரக கலர் துணி உணுத்தின்னு இருப்பார் அது எப்படி இருக்கான் அப்படின்னா தப்தம்னா சூடாக்கப்பட்ட அர்த்தம் கார்த்தஸ்வரம் அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வரம் எரிக்கப்பட்ட உருக்கப்பட்ட அந்த தங்கம் கார்த்தஸ்வரம்ங்கிறது உங்களுக்கு தங்கம் அந்த ததிவ அந்த கார்த்தஸ்வரத்தை போல அந்த தங்கத்தை போல பாஸ்வரம் பிரகாஷிக்கின்ற தாதிருஷம் அம்பரம் அம்பரம்னா அவங்களுக்கு ஆகாஷம்னு ஒரு அர்த்தம் இருக்குது இங்கே வந்து இவருடைய பட்டாடை இவருடைய அந்த பீதாம்பரம் அது அந்த அவருடைய அந்த மஞ்சள் துணிங்கிறது அப்படியே நல்ல காய்க்கப்பட்ட உருக்கப்பட்ட தங்கத்துக்கு என்ன ஒரு பாஸ்வரத்தா ஒரு பிரகாஷத்தன்மை இருக்குமோ அது இருக்கின்ற சக அதுக்கப்புறம் வேறு இன்னொரு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா கட்டோர தாராதிப சவிகி கட்டோரம் அப்படின்னா இன் ஜென்ரல் கட்டோரம்னா நமக்கு ரொம்ப ஹார்ஷ் ஹார்டுன்னு அர்த்தம் இந்த இடத்துல பூர்ணம்னு அர்த்தம் ஃபுல் கட்டோர தாராதிபம் தாராதிப ஆமாம் தாராதிபக அப்படின்னா தாரான உங்களுக்கு நட்சத்திரங்கள் தாரானாம் அதிபக சந்திரன் அப்படின்னா நடத்தோம் பூர்ணச்சந்திரகான்னு நடத்தோம் அந்த சந்திரனுடைய லாஞ்சனம் லாஞ்சனம்னா ஒரு கலங்கம் ஒரு ஸ்டெயின் அதனுடைய சவிகி அதனுடைய ஒரு பிரகாசம் சோ ஒரு ஒரு இடத்துல அவரை வந்து இந்த மாதிரி பாஸ்வர இதனுடைய தப்த காஞ்சன பாஸ்வர அம்பரகான்னு சொல்கிறார் அது வந்து அந்த மாதிரி வந்து உருக்கப்பட்ட தங்கத்தினுடைய என்ன ஒரு பிரகாசத்தன்மை இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அம்பரத்தை போட்டுருக்கார் இன்னொரு இடத்துல வந்து இந்த சந்திரனுடைய காந்தியோடு இருக்காங்கிற ஸோ அவர் இடத்துல பாஸ்வரதாவும் இருக்குது அந்த குழுமையும் இருக்குது அப்படின்னு ஒன்று இன்னொன்று இவருடைய சரீரங்கிறது கொஞ்சம் கருப்பு தானே அதுக்கும் இந்த சந்திரனோட கம்பேர் பண்ணியிருப்பார் அப்படி இருக்கின்ற சகஹரிவி மேலும் எப்படி எதுபோல விதித்யுதே எது போல இருந்தார் அப்படின்னா வாடவ வேத வேதசக ஷாகாபிகி ஆஸ்லிஷ்ட அம்பசாம் நிதி விதித்யுதே ஸோ அந்த வாடவ ஜாத வாடவாக்னியை அதனுடைய ஜுவாலையினால் ஆஸ்லிஷ்டமாக இருக்க இருக்கின்ற அந்த சமுத்திரத்தினுடைய ஒரு தன்மையை அதுபோல் காட்சியளித்தார் அதுபோல் அவர் காட்சி கொடுத்தார் சரியா